மோட்ச பயணம் இன்று உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தலலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ரோமர் 12:20. 16வது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் மிகவும் திறமை வாய்ந்தவர். எளிய தோற்றமும் அன்பினால் எவரையும் தன் வசப்படுத்துபவராகவும் இருந்தார். இதனால் அவரை கோழை என்றும் ஏமாளி என்றும் கேலி செய்வர். இவருக்கு அரசியலில் ஒரு பெரிய விரோதி எட்வின் எம் ஸ்டான்ஸ்டன் என்பவர். லிங்கனின் தோற்றத்தை வைத்து மிகவும் கேலியாக பேசுவார். லிங்கன் மனித குரங்கை விட மோசமானவன் என்றெல்லாம் வார்த்தைகளால் கடுமையாக புண்படுத்தினார். ஆனால் ஒருமுறை லிங்கன் ஸ்டான்ஸ்டனை அவரது திறமைகளை பாராட்டி யுத்தங்களை தலைமையேற்று நடத்தும் பதவியை கொடுத்தார். உயர்ந்த குணமுள்ள இந்த மனிதனை தவறாக பேசிவிட்டோமே என வெட்கப்பட்டார் எட்வின். ரோமர் 12 முழுவதிலுமே பவுல் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட கிறிஸ்தவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமென ஆலோசனை கூறுகிறார். அன்றாட வாழ்வில் ஒரு கிறிஸ்தவனின் சிந்தை, பேச்சு, நடத்தை, செயல் எப்படி இருக்க வேண்டுமென்று இந்த அதிகாரத்தை தினமும் படித்து நம்மை புதுப்பித்து கொள்ளலாம். குறிப்பாக விரோதிப்பவர்களுக்கும் தேவை அறிந்து உதவி செய்ய வேண்டும். பழிவாங்கும் எண்ணம் நம் இருதயத்தில் வேண்டவே வேண்டாம். வேதத்திலே இந்த நற்குணத்தை ஒரு சிறு பிள்ளையிடத்திலே காணலாம். நாகமான் வீட்டில் அடிமையாக சிறைபிடித்து வரப்பட்ட அந்த குட்டி பெண் பிள்ளை நாகமான் மேல் கசந்து கொள்ளவில்லை. அவருக்கு இருந்த குஷ்டரோகம் தேவைதான் என்று எண்ணி சந்தோஷப்படாமல் அவரது வியாதி சுகமாக மெய்யான வழியையும் காட்டுகிறாள். எத்தனை நற்குணம் பாருங்கள். இயேசு கிறிஸ்தவும் தன்னை காட்டி கொடுத்த யூதாசையும் சிநேகிதனே என்று கூறி தன் அன்பை வெளிப்படுத்தினார். தாவீதும் தன்னை ஜென்ம பகையாய் பகைத்த சவுளை கொல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை செய்ய துணியவில்லை. இதை கேட்கிற நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டவரா? உங்களை விரோதிப்பவர்களையும் நேசிக்கக்கூடிய மனப்பாங்கு உண்டா? அவர்களோடு ஐக்கியப்படும் சந்தர்ப்பம் வரும்போது அதை பயன்படுத்துகிறீர்களா? அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது மகிழ்ச்சியோடு உதவுகிறோமா? அவர்களின் குறைவுகளை குறித்து தூச்சி திரியாமல் அவர்களை தேவன் நேசிக்கிறார் என்பதை அறிந்து தாவீதைப் போல துணிகரமாய் செயல்படாமல் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி நம் ஒரே சத்துரு பிசாசு மாத்திரமே, மனிதர்கள் அல்ல. ஆகவே அனைவரையும் நேசிப்போம், ஜெபிப்போம், ஆசீர்வதிப்போம். இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு: நமது மிஷனரி தம்பதியினருக்கு தேவன் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட ஜெபிப்போமா?